வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் யூடியூப் சேனல். நேற்று வரைக்குமே நீங்கள் வந்து புறவை வினாக்களில் முத கணக்கு, அதாவது 9வது கணக்கு வரைக்கும் பார்த்துருப்பீங்க. உங்களை எல்லாருக்கும் புரிஞ்சிக்கும் நம்புகிறோம். புரியாத நீங்கள் தாராளமாகவே வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். அது மாதிரி உங்கள் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் முன் வைங்க. வியூஸ் இன்னும் நிறையா போகணும், எல்லாருமே பார்க்கணும், பயனடையணுங்கிறது எங்களுடைய விருப்பம். பார்க்குற எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க, கமெண்ட் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் தாராளமாகவே. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பின்வரும் நோட்டில் எது ரூபாய் 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வட்டி வீதத்தில் தனி வட்டி ஆகும்ங்கிறாங்க. இதில் பின்வரும் நோட்டில்ங்கிறது வந்து என்னென்னா, இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, நம்ம டைரெக்டாக கணக்கு செஞ்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். எதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸு, டக்குன்னு போட்டுருவோம் நம்ம தான். என்ன கேட்டிருக்காங்க, ரூபாய் 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி எவ்வளோ ஆகும் கேட்டிருக்காங்க. சிம்பிள் சம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஈக்குவல் டு PNR/100, அவ்வளோதான். இதில் ஆன்சர் கே கொடுத்துருந்துருப்பாங்க, நம்ம அதை கொடுக்கல, நம்ம டைரெக்டாக அதை செஞ்சு ஆன்சராக ஈஸியாக போட போகிறோம். அவங்க என்ன எவ்வளோ வருது பார்க்கலாம். 1000 ஓராண்டுக்கு 10% PNR போட்டாச்சு பை 100, எவ்வளோ வரும், 100 வரும் தனி வட்டி ஐ, அவ்வளோதான் இந்த சம். பாருங்க கீழே பாருங்க, பி 1000, ஆறு 10%, N=1, அப்போ I=PNR/100. என்ன கேட்டிருந்தாங்க, தனி வட்டி தான் கேட்டிருந்தாங்க, அதுதான் போட்டிருக்காங்க இங்கே I=PNR/100. அப்போ தனி வட்டி எவ்வளோ வருது நமக்கு, 100 வருது, அவ்வளோதான். சப்போஸ் இந்த சம்பளையே மொத்த தொகையை கேட்டிருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க, டக்குன்னு ஒரு 5 செகண்ட் தரேன், நீங்களே சொல்லுங்கள், பார்ப்போம், நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க மனசுக்குள்ள. 1100 போட்டிருப்பீங்க, ஏன்னா அமௌண்ட் ஈக்குவல்ட்டு P+I, அவ்வளோதான், அதை போட்டிருப்பீங்க. சரி, வாங்க அடுத்தம் போகலாம். பின்வரும் நோட்டில் வட்டி வீதத்தில் எது ரூபாய் 2000 அசலுக்காக ஓராண்டுக்கு 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவும் அந்த பின்வரும் வட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, நம்ம டேரெக்டாக இதை பார்த்தோன்னே நீங்கள் நிறைய போட்டிருப்பீங்க, நான் தான் லேட் ஆகிறேன்னு நினைக்கிறேன். வாங்க போட்டுருவோம் இதை. அதே I=PNR/100 தான் போட போகிறோம். இங்கே வந்து ஓராண்டுக்கு 200 தனி வட்டியாக கிடச்சிருச்சு கொடுத்தாங்க, ஐயே கொடுத்துட்டாங்க நமக்கு, அப்போனா 200 ஈக்குவல்ட்டு தான் எழுத போகிறோம். அதை என்ன கேட்டிருக்காங்கன்னா, வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க நமக்கு. அப்போ 2000 அசல் பி, வட்டி வீதங்கிறது 6, ஆண்டு வந்து ஓராண்டு தான், இன்ட்டு 1, 6 தான் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுட்டு பை இங்கே 100 போட்டு சால்வ் பண்ண போகிறோம். 10% 6=10 நமக்கு கிடைக்குது, அவ்வளோதான். இது மைண்ட்லேயே நீங்கள் பார்த்தவங்க போட்டிருப்பீங்க. வாங்க கீழே பார்ப்போம், பி கொடுத்துட்டாங்க, ஆர் வட்டி வீதம் தான் என்ன கேட்காங்க, என் ஓராண்டுகள் அதில் கொடுத்துருக்க மாதிரியே, ஐ வந்து 200 தனி வட்டி, 2000 தனி வட்டியாக கிடைக்குதுன்னு கொடுத்தாங்க, 6 தான் நமக்கு கேட்டிருந்தாங்க, அதை தான் பற்றிக்கிட்டு செஞ்சுருக்கோம். சிம்பிளஸ்ட் சம தான் இது. வாங்க அடுத்த போகலாம். ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக 15000 10% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில், கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கெடுக்க, மொதல் கொடுத்துருக்கதெல்லாம் விடுங்க, பார்த்தவொடனே கடனை பயன்படுத்திய காலம் கேட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அவ்வளோதானே. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, 15000 அசல், 6% வட்டி வீதம், 9000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார், அப்போ 9000 வந்து ஐ, அவ்வளோதான், நமக்கு எல்லாமே இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க, என்ன மட்டும் கேட்டிருக்காங்க, இவாங்க எப்படி பார்ப்போம் இது, அதே ஃபார்முலா தான், I=PNR/100, ஏன்னா மிச்ச இந்த ஃபார்முலாவில் மிச்சது எல்லாமே நமக்கு இருக்குது. ஐ வந்து 9000 தெரியும், பி வந்து 15000 தெரியும், 6% இப்போ என்ன மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சால்வ் பண்ணிங்கன்னா 6 N=6. இந்த 3 சம்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், I=PNR/100 ஃபார்முலாவில் தான் போட போகிறோம். என்னென்ன ஒரு இதில் வந்து வட்டியே கட்டிருந்தாங்க, ஐயே கட்டிருந்தாங்க, இன்னொரு கணக்கில் ஆர் கட்டிருந்தாங்க, இந்த கணக்கில் என் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். மாற்றி மாற்றி அதே ஃபார்முலா தான், ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் போட்டு செஞ்சுருவீங்க. வாங்க அடுத்த போகலாம். ரூபாய் 3000 அசலுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சம்பாத்தோடனே உங்களுக்கு ஏதோ பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் தான்.
ரூபாய் 3000 அசலுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது கொடுத்துருக்காங்க. 3000 அப்படிங்கிற ஒரு அசலுக்கு 8% போடுறாங்க, எத்தனை ஆண்டுகள் போடுறாங்கன்னு கொடுக்கல நமக்கு. அதுக்கு ஒரு தனி வட்டி கிடைக்குது, ஏதோ ஒரு தனி வட்டி கிடைக்கும். எத்தனை ஏதோ ஒரு ஆண்டுகள் போட்டால் எண்ணிக்கொள்ட்டு 3, 4, 5 போட்டால் ஒரு வட்டி கிடைக்கும். அந்த வட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா 4000 அசலுக்கு 12% வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் வட்டிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருங்க. 4000 அசலுக்கு 8% 4 ஆண்டுகள் / 100, இதுக்கு ஒரு ஐ கிடைக்கும்ல, அந்த ஐக்கு ஈக்குவலாக, அந்த தனி வட்டிக்கு ஈக்குவலாக 3000க்கு 8% எத்தனை ஆண்டுகள் போட்டால் அதே வட்டி வரும் கேட்குறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சால்வ் பண்ணிங்க நான் வரும் 32 × 4 1,250 வரணும். கீழே பாருங்கள், உங்களுக்கு புரியும் அதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பார்ப்போம். வாங்க, நான் முதலே சொன்ன மாதிரி இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதாவது அசல். அதனால தான் P1 P2 எடுத்துக்கிறோம். மொதல் அசல் வந்து 3000, அதுக்குரிய தனி வட்டி 8%. எண்ணு தான் நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த எண்ணை நம்ம இந்த டேட்டா வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சாரி, ஒரு நிமிஷம், இந்த டேட்டா வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஏன்னா இதுக்கு எவ்வளோ தனி வட்டி வருதோ அதுக்கு ஈக்குவலாக இதுக்கு வரணும், அதை வச்சு தான் நம்ம எண்ணு கண்டுபிடிக்கணும், N1. அதனால தான் இது ரெண்டுமே நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம். P1R1N1/100 P2R2N2/100. இந்த இதை பிரதிடுங்க, இதுக்குரிய எல்லாத்தையும் பிரதிடுங்க, இதுக்குள்ளே எல்லாத்தையும் பிரதிடுங்க. பிரதிட்டு அப்படியே சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா N=N1, இது ஆக்சுவலாக மொதல் இதுக்குரிய வட்டி தான் கண்டுபிடிச்சோம், N=8 ஆண்டுகள் கிடச்சிரும். இதுக்குரிய தனி வட்டி தான் இதுக்கும் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது N1 எவ்வளோ வரணும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறோம். இது சால்வ் பண்ணால் 8 ஆண்டுகள் உங்களுக்கு கிடச்சிரும். இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,250 நம்மமே கண்டுபிடிச்சோம்ல, அதான் வந்திருக்கும். அது சால்வ் பண்ணி தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் கேளுங்க, நான் சொல்கிறேன். சிம்பிள் ஸ்டம் தான், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கோங்கனால தான் அதை வந்து நான் ரொம்ப டீப்பாக சொல்லலை. வாங்க பார்த்தம் போகலாம். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் 6,200 ஆகவும் 3 ஆண்டுகளில் 6,800 ஆகவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்கன்னு கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அசல் என்னன்னு தெரியாது இதில், அதே மாதிரி வட்டி வீதமும் தெரியாது இதில். ஆனால் கொடுத்துருக்குற டேட்டா என்ன, அந்த தொகையானது 2 ஆண்டுகளில் 6,200 ஆகுது, 3 ஆண்டுகளில் 6,800 ஆகுது. இப்போ நமக்கு என்ன இருக்குது, 2 ஆண்டுகளில் ஒரு தொகை அவ்வளவு 6,200, 3 ஆண்டுகளில் ஒரு தொகை 6,800. அதாவது கொடுத்திருந்த பியானது 2 ஆண்டுகளில் ஏதோ ஒரு வட்டி வீதத்திற்கு 6,200 ஆயிருக்கு. அதே மாதிரி தான் கீழேயும் அப்படி நமக்கு தெரியுது. அப்போ 3 ஆண்டுகளில் 6,800, 2 ஆண்டுகளில் 6,200, நமக்கு ரெண்டையும் கழிச்சு என்ன கிடைக்கும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குமா, 600. இது 3 ஆண்டுகள், இது 2 ஆண்டுகள், 3 - 2 முதல் ஆண்டுக்கு எவ்வளோ வட்டி கிடைச்சிது, முதல் ஆண்டுக்கு 600 ரூபா வட்டி கிடைச்சிருக்கு, ரைட் தானே? அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். கீழே வாங்க பார்க்கலாம். இந்த சமயம் இதே மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு கேட்டிருக்கிறது என்னது, அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் கேட்டிருக்காங்க. தொகையினா பி தான், பியையும் கேட்டிருக்காங்க, வட்டி வீதத்தையும் கேட்டிருக்காங்க. இது எப்படி, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டியை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு வருஷத்துக்கு 600. இதுக்கடுத்து எப்படி செய்யலாம் கீழே வாங்க பார்ப்போம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி 2 ஆண்டுகளுக்கு 6,200, 3 ஆண்டுகளுக்கு 6,200னா 1 ஆண்டுக்கு 600 ரூபா கிடைக்கும். இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்னா, வட்டி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, கொடுத்துருக்குற பிக்கு வருஷா வருஷம் எவ்வளோ அப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க. இல்லை ஒரு 3 வருஷத்துக்குனாலும் 3 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படி கணக்கு பண்ணுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது அசல் தொகையோட வட்டித்தொகையை ஆட் பண்ண மாட்டாங்க, அப்படி ஆட் பண்ணால் அது கூட்டி வட்டி ஆயிரும். இது நமக்கு தனி வட்டி. அப்படி இருக்கும்போது முதல் வருஷத்துக்கு 600 ரூபானா 2வது வருஷத்துக்கு 1,200 ரூபா ஆயிருக்கும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 600 ரூபா 600 ரூபா அப்படி. 3வது வருஷத்துக்கு 1,800 ரூபா ஆயிருக்கும், ஏன்னா முதல் வருஷத்துக்கு 600, 2வது வருஷத்துக்கு 600,
மூணாவது வருஷத்துக்கு 600, மொத்தம் 3 வருஷமாக சேர்த்து 1700 வந்திருக்கும். அப்படி அசல்லேருந்து வட்டி ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக தான் கூட்டுவாங்க, அசலோட சேர்க்க மாட்டாங்க. அசலோட சேர்த்தா அது கூட்டு வட்டி ஆயிரும், உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது 1 வருஷத்துக்கு 600 ரூபானா 3 வருஷத்துக்கு 1700 ரூபா. நம்ம தான் சொன்ன மாதிரி முதல் வருஷத்துக்கு 600, ரெண்டாவது வருஷத்துக்கு 600, மூணாவது வருஷத்துக்கு 600, மொத்தமாக 3 வருஷத்துக்கு 1800 ரூபா. அதுதான் இங்கே பார்க்குறோம். 3 வருஷத்தில் 6700 ரூபா வந்திருக்குன்னா இதில் 1800 ரூபா வட்டி மட்டும். புரியுதா? புரியலனாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு கமெண்டில் தாராளமாக கேட்கலாம், இந்த கணக்கு திரும்பி சொல்ல தயாராக இருக்கேன். முதலே சொன்ன மாதிரி தனி வட்டினா 600 ரூபானா முதல் வருஷத்துக்கு 600 ரூபானா இரண்டாவது வருஷத்துக்கும் அதே 600 ரூபா வந்திருக்கும். அப்போ 2 வருஷத்துக்கும் சேர்த்து 1200 ரூபா. அப்படித்தானே? அப்போ இங்கே 2 ஆண்டுகளுக்கு 6200னா இதில் 1200 ரூபா மட்டும் வட்டி, ஏன்னா 1 வருஷத்துக்கு 600 ரூபா வட்டி. ரைட் தானே? அப்போ அதைத்தான் நம்ம கீழே அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருப்போம். நான் சொன்ன மாதிரி முதல் வருஷத்துக்கு 600 ரூபானா ஒவ்வொரு வருஷத்துக்கு 600 ரூபா தான் வட்டி. அப்போ 3 வருஷத்துக்கு 1800 ரூபா வட்டி. அதை 3 வருஷத்துக்கான தொகை, மொத்த தொகை இது, அதுலேருந்து நம்ம 1800 கழிச்சிருக்கோம். கழித்தது போக நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும்? பி. அசல் தொகை கிடைக்கும், ஏன்னா மொத்த தொகைங்கிறது பி ப்ளஸ் ஐஏ. நமக்கு வட்டி வந்து 3 வருஷத்துக்கு 1800 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதை மட்டும் கழிச்சிட்டோம்னா பி எவ்வளவு? 5000. அதை நம்ம கேட்டிருந்தாங்க கணக்கில், அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அசல் கண்டுபிடிச்சிட்டோம் 5000 ரூபான்னு. எப்படி இந்த ஸ்டெப்லாம் புரிஞ்சுக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன். புரியினாலும் தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம் கமெண்ட்ஸில். அதுக்கடுத்து நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? இதோட விட்டலாமா கணக்கை? இல்லை, கேட்டிருந்தது 6 கேட்டிருந்தாங்க. வட்டி வீதமும் நம்ம கொடுக்கல, அது எவ்வளோ கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நம்ம பி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து 6 கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கிற டேட்டாஸை வச்சு ஐ கோல்டு பிஎன்ஆர் போய் கண்டக்டில் போட முடியுமா பாருங்கள். கண்டிப்பாக போடலாம். எப்படி போடலாம்? நமக்கு வந்து பி கம் தெரிஞ்சு வச்சு, அப்போ பி இருக்குது. என் வந்து நமக்கு தெரியும். சப்போஸ் வந்து ரெண்டு வந்து 2 ஆண்டுகளில் 6200 கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3 ஆண்டுகளில் 1800 கொடுத்துருக்காங்க, எதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நமக்கு தெரியும். அதே மாதிரி 6 நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க போகிறோம். அது வேறு விஷயம். 6 நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பி போட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி ஆண்டுகள் வந்து நம்ம 2 ஆண்டுகளில் 6200 அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனாலும் 3 ஆண்டுகளில் 6800 அதையும் யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லைனாலும் 1 ஆண்டுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 600 முதலே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை தான் இங்கே யூஸ் பண்ணிக்காங்க. எண்ணிக்கொள்ட்டு ஒன்றுனே வச்சுக்கிறாங்க. 1 வருஷத்தில் நமக்கு 600 வட்டி கிடைக்கும்னு 3 ஆண்டுகள் கிடைச்சதுலேருந்து 2 ஆண்டுகளை கழித்து, அதாவது 6800 கழித்து 6200 கழித்து நம்ம நிலவு கண்டுபிடிச்சோம், 600 கண்டுபிடிச்சோம் 1 வருஷத்துக்கு. அதை தான் இங்கே பற்றி விட்டுருக்கோம். 600 1 வருஷத்துக்கு பி 5000 கண்டுபிடிச்சிருந்தோம், அதை போட்டிருக்கோம். 6 தான் கேட்டிருக்காங்க, அதை போட்டிருக்கோம். அப்படியே இந்த இதை சால்வ் பண்ணிங்கன்னா 12% கிடச்சிருது. நம்ம கேள்வியில் கேட்டிருந்தது பியும் 6 கண்டுபிடிச்சாச்சா? ஃபஸ்ட்டு வந்து பி எப்படி இந்த கணக்கு திரும்பி இருக்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு 2 கேட்டிருந்தாங்கன்னா எதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கணும். இதில் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது முதல்ல பி தான். பி கண்டுபிடிச்சப்பட்டு தான் நம்மளால் 6 கண்டுபிடிக்க முடியும். இதில் பி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 2 ஆண்டுகளுக்கு இவ்வளோ தொகை, 3 ஆண்டுகளுக்கு இவ்வளோ தொகையும் கிடைக்குது. அப்போ 1 ஆண்டுக்கு எவ்வளோ தொகை கிடைச்சிருக்கோம்னா 600 ரூபா. அதுதான் தனி வட்டி இல்லையா? முதல் ஆண்டுக்கான தனி வட்டி 600 ரூபா கிடச்சிருந்துருக்கும். அதுதான் முதல் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். சரியா? இப்போ 1 ஆண்டுக்கு 600 ரூபானா தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கும் அதே தொகைக்கு 600 ரூபா தான் வரும். அப்படி பார்க்கும்போது 3 ஆண்டுகளுக்கு மொத்தமாக 1800 ரூபா கிடச்சிருக்கும் வட்டி மட்டும். அப்போ மொத்த தொகை 6800 அந்த வட்டித்தொகை 1800 கழித்தா நமக்கு 3 ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால இந்த 1800 போட்டிருக்கோம். சப்போஸ் 2 ஆண்டுகள்லேருந்து கழிக்கணும் வச்சுருந்தா 1600 கழித்து அதே 5000 தான் கிடச்சிக்க போகுது. பி கண்டுபிடிச்சோமா? நம்ம பி மட்டும் கேட்கல, 6 கேட்டிருந்தாங்க. அதனால தான் ஐ கோல்டு பிஎன்ஆர் பயன்படுத்தல. 1 வருஷத்துக்கு 600 ரூபா, 1 வருஷத்துக்கு 600 ரூபா வட்டி கிடைக்கும் போதே பார்த்துருந்த மாதிரி அதை பருதிட்டு 6 ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடுறோம். ஈஸியான கணக்கு தான். நீங்களும் ஒரு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லை எனக்கு இன்னும் புரியலாம் சொன்னீங்கன்னா தாராளமாக கமெண்ட் சொல்லுங்கள், நாங்கள் மறுபடியும் ஒர்க்கை இதை நடத்துகிறோம். வாங்க அடுத்த சம்பளம்.
அருண் என்பவர் ரூபாய் 5000 பாலாஜி என்பவருக்கு 2 ஆண்டுகளுக்கும் 3000 சார்லஸ் என்பவருக்கு 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விகிதத்தில் வழங்குகிறார். ஆக மொத்தமாக 2700 தனி வட்டியாக வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க இருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் P1 P2 ரெண்டு அமௌண்ட் இருக்குது, இங்கே 5000 3000 ரெண்டு பேர்த்துக்கு வட்டியாக கொடுக்குறாரு. மொதல் உள்ளவருக்கு 2 ஆண்டுகள் கொடுக்குறாரு, ரெண்டாவது உள்ளவருக்கு வந்து 4 ஆண்டுகள் கொடுக்குறாரு. 5002 ஆண்டுகளுக்கும் 3004 ஆண்டுகளுக்கும் கொடுக்குறாரு. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் ஒன்று தான், அது நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த வட்டி வீதத்தை தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. கிடைக்கக்கூடிய தனி வட்டி ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து 2200 அதையும் கொடுத்துட்டாங்க. அப்போ கேட்டிருக்கிற டேட்டா ஆர் கொடுத்துருக்க டேட்டாஸ் பி கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, ஆர் தெரியாது. பை 100 கிடைக்கக்கூடிய வட்டியும் 2200 ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து. அப்போ எக்ஸாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரியே பி ஒன்னுக்கு 5000 2 ஆண்டுகள் அது N1, P2 3000 அது N2, இது வந்து N2, N2 வந்து 4 ஆண்டுகள், 3000 4 ஆண்டுகள். ஆர் தான் நமக்கு ரெண்டுலுமே தெரியாதே, அதனால் R1 R2 மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மிச்சம் இதெல்லாம் பருத்திடுறோம். கரெக்டாக போட்டுக்கோமா, 5002 ஆண்டுகள், 3004 ஆண்டுகள். தப்பாக கொடுத்துருக்காங்க, மாற்றிக்கோங்க, 4 ஆண்டுகள். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 4 ஆண்டுகள், இது தப்பாக கொடுத்துருக்காங்க, மாற்றிக்கோங்க, இது 120 தான் வரும். 4 ஆண்டுகள் கணக்கு வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் PDF ரெடி பண்ணும்போது வந்து தப்பாக இருக்கலாம், பார்த்துக்கோங்க. 4 ஆண்டுகள் போட்டோம்னா மொத்தம் 220 × R1 கிடைக்கும். ஆறுன்னு வச்சுக்கலாம், அது R1 வைக்க தேவையில்லை, ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே வட்டி வீதம் தான், அதனால் ஆறு இது, அதனால தான் 220 R வச்சுக்கிறோம். கார் தான் கேட்டிருந்தாங்க 10%. இதை சால்வ் பண்ணிக்கலாம், கிடச்சிரும் ஈஸியாக. சம் உங்களுக்கு ஈஸியாக தான் வந்திருக்கும் புரிஞ்சுக்க நம்புகிறேன். ரெண்டு அசல் கொடுத்துருந்தாங்க, 2 N கொடுத்துருந்தாங்க, எல்லாமே வேறு வேறு. ஆறு மட்டும் ரெண்டுக்குமே ஈக்குவலு, அந்த ஆறு தான் நம்ம கேட்டிருந்தாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து வட்டி வந்து 2200 கொடுத்துட்டாங்க, அதனால தான் ரெண்டு வரையும் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2200 இங்கே போட்டோம். இது கிடைக்கக்கூடிய வட்டி, இது கிடைக்கக்கூடிய வட்டி ரெண்டுக்கும் ஃபார்முலா போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறு தெரியாது, ஆறு மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 6 = 10% கிடச்சிருக்கு, இதுதான் நம்ம கேட்டிருந்தாங்க, அவ்வளோதான். தனி வட்டிக்கான சாப்டர்க்குரிய இந்த PDF இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே நம்ம பார்த்துட்டோம், எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மொத்தமாக இதுக்காக ஒரு டெஸ்ட் வைப்போம் கண்டிப்பாக. இது எல்லாத்தையுமே ஒர்க்கு நீங்களும் சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும், வெறும் வீடியோ மட்டும் பார்த்தேன்னு இருக்காதிங்க. இந்த வீடியோ கூட ரொம்ப லென்த்தாக தான் போயிருக்கும், 20 நிமிஷம்னு பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து இது வந்து ஒரு 6 சம் தான் இருந்துச்சு, அதனால் முடிச்சிட்டேன். இந்த சம் கடைசியாக பார்த்த 2 சம்ஸ்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நீங்கள் ஒர்க்கை செஞ்சு பார்த்தாலே போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லை மறுபடியும் சொல்லணும்னாலும் நாங்கள் சொல்கிறோம். ஏதா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பாருங்கள், எல்லோருமே பயனடிங்கன்னு சொல்லிக்கிறோம். தேங்க்யூ.